பிசாசு சொல்லுகிற பொய்களை நம்பாதே. பிசாசு அடிக்கடி உன் வாழ்வுல பொய்யே சொல்லுவான், அதை நம்ப பண்ணுவான். இது ஓகே, பரவாயில்ல, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்ணிக்கொள்ளலாம். விவாதமான காரியங்கள் தவறில்லை, இது ஏதோ ஒரு முறை தான் பண்ணினா, இதுல தப்பில்ல, அநேகர் பண்ணாங்களே அப்படின்னு எல்லாம் உனக்கு சொல்லி விழுந்து போன அநேகரை காமிக்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிசாசு ஒரு பொய்யன், திருடன், திருடவும் அழிக்கவும் கொல்லுமை அன்றி வேறு ஒன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் தர அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். பாவம் பாவம் தான், பாவத்துக்கு நீ லைசன்ஸ் கொடுக்காத, பாவத்தை மறைச்சு வாழாத, பாவத்தை நியாயப்படுத்தாத. உலகம் பாவத்தை நியாயப்படுத்தலாம், மனிதர்கள் என்ன சொல்லுகிறார் என்பதல்ல, சமுதாயம் என்ன சொல்லுகிறார் என்பதல்ல, ஈவன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுகிறது என்பதல்ல. உனக்கு சுப்ரீம் கோர்ட் நியாயாதிபதி அல்ல, உன்னுடைய நீதியுள்ள நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். அவர் பரலோக திரிகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரே தம்முடைய வசனத்தின்படி உன்னை நியாயம் தீர்க்கிற கர்த்தர். அவருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே, அவருடைய வசனத்திலே நடப்பாயானால் நீ பாக்கியவானாய் இருப்பாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.